இந்த விஷயத்தை பொறுத்தவரை சிசோடியாரும் கூட நிச்சயமாக இவருக்கு அமலாக்கத்து ஒரு பெரிய அளவில் தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடக்க இந்திய புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணை அமைப்புகளின் மீது மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இழந்துவிடும் என்பதான் என்னோட பகல் அவர்கள் குற்றச்சாட்டுக்கு எதிராக அவர்களுக்கு கிடைத்த ஆவணங்களை தகவல்களை தெரிவிப்பதிலே என்ன தயக்கம் நீதிமன்றத்தில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டதற்கு நான் நிரபராதி எந்த தவறும் செய்யவில்லை குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜியை விட அதிகமான தவறுகள் செய்ததாக சொல்கிறார் அவருடைய தம்பி ஒன்பது முறை சமன் அனுப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் ஒரே மாதத்தில் செந்தில் பாலாஜியை சிறையில் தள்ளுவோம் அப்படின்னாரு நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம் அரசியல் அரசு குறித்து பல அப்டேட்கள் இருக்கு அது குறித்து அலச நம்மடன் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சகோதரா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை பெரும்பாலும் இந்த அமலாக்கத்துறை வழக்குகளை நாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி முப்பது வழக்குகளுக்கு மேலே பதிவாகி அது தொடர்பான விசாரணை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது கோடிக்கணக்கான சொத்துக்கள் முடக்கம் அப்படிலாம் செய்திகள் வரும் அதிகபட்சமாக ஒரு ஐந்து வழக்குகள் தான் விசாரித்து தீர்ப்பு அதில் ஒன்று தான் தண்டனை கிடைச்சிருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு க கடந்து வருவார்கள் அந்த தகவல்கள் வந்துகிட்ருக்கு இப்போ தவறுகளின் தன்மை அந்த தவறு இழைத்தவர்களுடைய செல்வாக்கு அந்த அடிப்படையில் இது மாதிரியான நடவடிக்கை வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பொது வெளியில் இருக்கிறது பல வழக்குகள் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கிய உதாரணத்திற்கு முன்னால் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்ட பலரும் மீது இந்த வழக்கு இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் ஜெகத் ரட்சகன் உட்பட்ட பல பேரும் கூட இருக்கிறது அப்போ ஒவ்வொரு முறையுமே அமலாக்கத்துறை எப்பவுமே அமலாக்கத்துறையை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை அந்த தரப்புகளை ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்தி கொண்டு தான் சோதனைக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு ஆறு மாதம் ஒரு வருடங்கள் கூட காலக்கெடு எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு தகவல்கள் அவங்களுக்கு புகார்கள் கிடைத்ததற்கு பிறகு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தகவல்கள் சொல்கிறாங்க அமலாக்கத்துறை தரப்புலையும் அதுதான் சொல்கிறாங்க அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அமலாக்கத்துறையின் பிடியில் எல்லாமே ஆவணங்கள் முறைகேடாக அவர்கள் சேர்த்த சொத்துக்கள் பண பரிவர்த்தனைகள் இவை எல்லாம் கிடைத்து கூட ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு பிரச்சனையை ஆறப்போட்டு போட்டு ஊற போட்டு அதன் பிறகு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பரபரப்பு செய்திகளாகவே காலம் போறாமல் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்தவரை சிசோடியாரும் கூட நிச்சயமாக இவருக்கு அமலாக்கத்துறை பெரிய அளவில் தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல போன்கள் மாத்திட்டாரு இவர் ஏன் போன் மாத்தினா மொபைல் மாத்தினதுக்கெல்லாம் காரணம் கேட்டு அதுதான் அதுதான் சொல்றேன் அந்த விசாரணையினுடைய அந்த நோக்கம் விசாரணையுடைய தாக்கம் விசாரணையில் கிடைத்ததாக அவர்கள் சேர்ந்த தகவல்கள் அதெல்லாம் நமக்கு ஊடகங்களில் வலைத்தளங்களில் வர்றபோது பார்த்தோன்னா நிச்சயமாக இவர் ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளியாக தான் இருக்கார் உறுதியாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் பிறகு இன்றைக்கி அவர் ஜாமீன் கிடைச்சிருக்கிறது இது இந்த மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணை அமைப்புகளின் மீது மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இழந்துவிடும் தான் என்னோட புகார் இதில் ஏன் அப்படின்னா இதே தான் ஹேமந்த் சோனா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல அதையே யூஸ் பண்ணி அந்த கட்சி திருப்பி நல்லாவே ஜெயிச்சிருச்சு அதே மாதிரிதான் கேசிஆரோட மகளையும் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க கவிதாவும் இதே மதுபான கொள்கை வழக்குல தான் டெல்லி முதல்வரும் இருக்காரு இதே வழக்குல தான் ஆத்மி கட்சியுமே ஒன் அப்படி வந்து ஒரு வாதங்களை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போய் கோர்ட் கேக்குறப்ப பதில் சொல்ல முடியாம அமலாக்கத்துறை திணறதுன்றது ஒரு எவிடென்ஸே இல்லாம ஜஸ்ட் வந்து அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்குகள் தொடுக்கப்படுதான்ற ஒரு பின்பத்தை ஏற்படுத்துது நிச்சயமாக பொதுவெளிகளில் அந்த சந்தேகம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல ஒரு புகார் வருகிற பொழுது அந்த புகாருக்கான அடிப்படை ஆதாரங்கள் அது தொடர்பான ஆவணங்கள் சரியான முறையான ஆவணங்கள் அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை இது எல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் சோதனைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த ஆவணங்கள் புகார் அடிப்படையிலான சந்தர்ப்ப சாட்சியங்கள் இவை எல்லாமே தனக்கு கிடைத்ததற்கு பிறகும் கூட நீதிமன்றத்துக்கு போகிறபோது இவங்க கோட்டை விடுறாங்க அப்படிங்கிற போது இதில் ஏதோ ஒரு தவறு நடைபெறுகிறது அப்படிங்கிறதான் வளாகத்துறை ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் ஐடி ஆகட்டும் எந்த இதுவாக இருந்தாலுமே ஒரு மிக தீவிரமாக களம் இறங்குகிறார்கள் இந்த அரசியல்வாதி இவ்வளவு மோசடி பண்ணிட்டாரு நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு இதற்கான வரவு செலவுகளுக்கு இவர் யாரோடலாம் தொடர்பு இருக்கிறாங்க எத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை செல்ஃபோனை உபயோகப்படுத்திருக்காங்க எத்தனை மாற்றினாங்க எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் தங்கி பணப்பரிவர்த்தனை நடந்தது இந்த விஷயங்களை பூராமே நமக்கு அந்த காலகட்டங்களில் தகவல்களாக வருகிறது ஆனால் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு தொடர்பானவர்கள் நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுது அவர்கள் குற்றச்சாட்டுக்கு எதிராக அவர்களுக்கு கிடைத்த ஆவணங்களை தகவல்களை தெரிவிப்பதிலே என்ன தயக்கம் அப்போ நீங்கள் ஆதாரபூர்வமாக இருக்குதுன்னு தானே அவர் மேலே இவ்வளோ நடவடிக்கை எடுத்தீங்க எல்லாம் பண்ணுவீங்க இப்போ அங்க போய் நீதிமன்றத்தில் வந்து இதை சொல்லி இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி வலிமையான ஒரு ஆதாரங்களை செய்யணும்ல இப்ப பல விஷயங்கள்ல கோர்ட்டை பண்ணி ஒரு மூணு மாதம் முடியும் நீங்க பல விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாமா தமிழ்நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா வழக்கே எடுத்துங்க உச்சநீதிமன்றம் வந்து இதுல அடிப்படை ஆதாரங்கள் பிரைமாபிஎஸ்சி இருக்குன்னு சொல்லி தானே கிட்டத்தட்ட ஒன்னே நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தார் மத்திய அமைச்சராக இருந்து இருந்தவர் அப்போ சிபிஐ வந்து மிக கடுமையாக போராடி இவற்றை எல்லா ஆதாரங்கள்லாம் கிடைக்குது இவர் வந்து அந்த முன் வருபவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில் எந்தவித அந்த தொடர்பே இல்லாத இந்த தகவல் துறையில் சம்மந்தமே இல்லாதவர்களை புதிய நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு பத்து லட்சம் ரூபா பெருமானம் உள்ள ஒரு உரிமம் அதை வந்து வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறவங்களுக்கு அப்போ இது வந்து அரசுக்கு இழப்பு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டுகளாக இருந்தது அப்போ இதை சரியாக முறையாக சிபிஐ வந்து சொல்லதுனால சைனி வந்து இவ்வளோ காலம் பொறுத்திருந்தேன் ஒன்றும் இல்லை அப்போ வாத திறமையால் தான் செய்த தவறுகளை உடைப்பதற்கு தவறு செய்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கால நேரம் எடுத்துக்கிறது வந்து ஆதாரத்தை கலைக்கிறதுக்கான நீர்த்து போயிடுது அதுதான் சொல்ல வர அதுதான் சொல்ல வர நீர்த்து போய் வருகிறது உடனடியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்கிற நோக்கம் இந்த புலனாய்வுத்துறைக்கோ அமலாக்கத்துறைக்கோ மற்ற துறைகளுக்கோ இருந்திருக்குமே என்றால் இருக்குமே என்றால் நிச்சயமாக அதில் தீவிரம் காட்டி தவறு செய்தவர்களை உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவர்கள் முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கஜானாவிற்கு கொண்டு வந்தால்தான் அடுத்தடுத்து பொது வருபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும் எச்சரிக்கையோடு அவர்கள் செயல்படுவார்கள் மக்கள் மத்தியில் தாம் அம்பலப்பட்டு போய்விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இனிமேலாவது நடக்குமா பார்க்கலாம் ஓகே சார் ஆனால் இதே மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கே மாடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பென் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த பென் டிரைவ்ல இருக்க அந்த டேட்டாவோட டேட்டும் அரெஸ்ட் பண்ண டேட்டுமே மாறி இருக்கு அப்போ இந்த பென் டிரைவரில் இந்த டேட்டாவை நீங்கள் ஏற்றுனீங்களா மாதிரி விஷயங்களை கோர்ட்டு வந்து அமலாக்கத்துறை கிட்ட கேட்குது அப்போனா ஒரு ஃபோர் ஜெரியா டாக்குமெண்ட்ஸ் இவங்க இது பண்ணுறாங்களா இவங்களே டெவலப் பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி எழுப்பு எழுப்ப வேண்டியதாக இருக்குல்ல இல்லை இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தளவில் நேற்று நீதிமன்றத்தில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டதற்கு நான் நிரபராதி எந்த தவறும் செய்யவில்லை இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எந்த தவறுமே செய்யாத பொதுவாழ்வில் ஒரு அப்பழுக்கற்றவராக இருக்கிற செந்தில் பாலாஜியை இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டில் சொல்லி அவரை சிறையில் தள்ளின இந்த நீதித்துறைக்கும் காவல்துறைக்குன்னு நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் அதாவது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்க நீங்கள் செந்தில் பாலாஜி செய்த தவறுகள் என்பது வெளிப்படையாக நீங்கள் நம்ம அந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடியதற்கு அப்படின்னா வெள்ளிடை மலை போல அவருடைய உலகம் பூரா தெரியும் அவர் எத்தகைய குற்றச்சாட்டு இருந்தார் அவர் எத்தகைய குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் என்பதை இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற போது பொது மேடையிலே சொல்லியிருக்கிறார் எந்த விதமான குற்றச்சாட்டுலாம் இதே இல்லை கொலை கொள்ளை வழக்கு அதை தாண்டி மணல் கடத்தல் ஆள் கடத்தல் இதையும் தாண்டி அவருடைய அந்த துறையை போக்குவரத்து துறையை பயன்படுத்தி பலருக்கும் கையூட்டு பெற்று பொறுப்புகள் வழங்கியிருக்கிறார் உபகரணங்கள் வாங்கினதுனா ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்த ஜிஎஸ்பி கண்டெக்ட்ரி உபயோகப்படுத்தின ஜிஎஸ்பி கருவியில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பொதுவெளியில் மேடையில் இல்லை சட்டமன்றத்தில் பேசுகிறார் அது அமைச்சரை பதவி நீக்கம் செய்யுங்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கிறாருன்னு இருக்கிறாருன்னு இன்றைக்கி அவர் நிரபராதே நான் அப்படின்னு சொல்கிறார் இந்த அமலாக்கத்துறையோ விசாரணை அமைப்புகளோ சரியான நேர்வெளியில் அந்த ஆவணங்களை கைப்பற்றி ஒரு ஒரு சிறு பிறழ்வு கூட இல்லாமல் செய்தாதான் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் இங்க ஒவ்வொன்றிலும் இப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு முறை அவருக்கு நீட்டிப்பு நீட்டிப்பு போட்டிருக்காங்க இன்றைக்கி அவர் மீதான இந்த வழக்குனுடைய தன்மை எங்கே போயிருக்கு என்னென்ன புரியாமல் இருக்குது இதை தாண்டி பணப்பரிவர்த்தனை தொடர்பான சில விஷயங்களும் இருக்குது இதையும் தாண்டி ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா இதில் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜியை விட அதிகமான தவறுகள் செய்ததாக சொல்கிற அவருடைய தம்பி ஒம்பது முறை சமன் அனுப்பி இந்த உலகத்தில் எந்த மூலையிலுமே அவர் இல்லையா கண்டுபிடிக்க முடியலையா அப்போ எங்கோ ஒரு தவறு எங்கேயோ ஒரு விஷயம் இனிமேல் ஒரு வீட்டுக்கு நைட்டில் அவர் வந்துட்டு போயிட்டுருக்காருன்ற மாதிரி பல தகவல்கள் இருக்குது சென்னையில் வந்து அமைச்சரை ஒரு அமைச்சரை முக்கிய அமைச்சரை சந்திச்சுட்டு போனார்னு கூட இது வலைத்தளங்களில் சொன்னாங்க டெய்லி டி ஷர்ட் போட்டு வராரு ஒரு மாதிரி சாமியார் வேடத்துல போறாரு ஊருக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு விசாரணை அமைப்புகளின் மீதே நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாதிரியான வழக்குகள் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கா எஸ் வி சேகர் மலை சொல்லிட்டு இருந்தாங்க ஏலபுரம் குற்றவாளியார் இருந்தப்போ அந்த அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு பக்கத்துலேயே போலீஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் தேடப்படும் போறாங்கல்லையா அது முடியல அவருக்கு எதுவும் ஆவின் பால் கிடைக்கலன்னு முதலமைச்சரே முதலமைச்சரே அவரு கேட்டதுக்கு இணைக்க நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுதான் இது ஒரு வேடிக்கையான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் அதாவது உண்மையிலேயே அரச பொது வாழ்வில் ஈடுபடுபவர்கள் நேர்மையானவர்களாக நாணயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த நேர்மை தவறி நாணயம் தவறி தவறான வழியில் கையூட்டு பெற்று அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பல கோடிக்கணக்கிலே சொத்துக்களை சேர்ப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்து வருகிற தலைமுறை வந்து நிச்சயமாக ஒரு நேர்மையான வழியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜி போன்றவர்களை நீங்கள் அவரே சொன்னார் யார் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் ஒரே மாதத்தில் செந்தில் சிறையில் தள்ளுவோம் அப்படின்னாரு சிறையில் தள்ளிட்டாங்க அவர் சொல்லலைனாலும் ஏதோ ஒரு வழக்கு வந்து எப்போ செய்தாலும் தவறு தவறு தானே அந்த வகையில் அவர் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார் அது அதுலேயும் கூட இந்த விசாரணையின் போது இந்த மாதிரி வழக்குகள் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சட்டமன்றத்து த தலைமைச் செயலக வளாகத்திற்குள் புகுந்து அந்த தலைமைச் செயலகத்திலே அன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜனுடைய அறையில் இருந்த சில முக்கிய தஸ்தாவேஜுகள் இந்த பென்ட்ரைவு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் அதுதான் மிகப்பெரிய எவிடென்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அதுலேயே தேதி மாறுபாடு நேர மாறுபாடு குறைபாடுகள் இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு கருப்பாடு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இந்த ஒரு வழக்கெலாம் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தர் லஞ்சம் வாங்கி அரசு அரஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் ஆமாம் அங்கி திவாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் அமலாக்கத்துறை மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு அது ஜஸ்ட் ஒரு அரசியல் கருவியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்க பயன்படுத்தப்படும் ஒரு துறையாக மட்டும் பார்க்க அது அதுதான் காலங்காலமாக அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அது குற்றச்சாட்டு உண்மையோ என்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் டெய்லி பேப்பரில் பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கினேன் விஓ கைது இருபத்தையாயிரம் ரூபா பணம் பெற்ற இன்ஸ்பெக்டர் அரஸ்ட்டு சஸ்பெண்டு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு சாதாரண அடிப்படை ஊழியர்களாக தலையாரி நூறுரூவா வாங்கிட்டான்னு அவனெல்லாம் கைது பண்ணுறாங்க ஒரு சத்துணவு ஆயா முட்டை திருடிடுச்சுன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க பல கோடிகளை இந்த மக்களினுடைய வரிப்பணத்தை இந்த அரசனுடைய கதானாவை கொள்ளையடித்து எடுத்து வைத்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சலுகைகள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட தண்டனையே இல்லாமல் காலமெல்லாம் இப்படியே போகிற மாதிரி நீங்கள் ஜெகத்திரட்சன் அமலாக்கத்துறை சிபி போது பல கோடிக்கணக்கானதுக்கு ஆவணமே இல்லை முறையான கணக்கு இருக்கு இப்போலாம் இதெல்லாம் என்ன ஆச்சு எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் அவங்களையும் வந்து ஒரு தண்ணிலே விளக்குன்ற மாதிரி கொடுக்குறதில்ல இது மாதிரி வந்தாங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா மக்கள்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லை ஆனால் அவர் திருப்பி நின்று எம்பி ஆகிட்டார் அதுதான் அதுதான் நீங்கள் எல்லா துறையின் மீதுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேக பார்வை எழுந்து விட்டது அதில் அண்மை காலத்தில் ஒரு மிகப்பெரிய நீதித்துறையின் மீதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது இந்த பொன்முடி விடுதலை தான் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் அமைச்சர் பதிலிருந்து வெளியேறுவார் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காக்கிற உச்ச நீதிமன்றத்தில் போய் அவர் தண்டனை நிறுத்தி வச்சு மீண்டும் அமைச்சராகிற என்றால் எங்கே போயிட்டு இருக்கு அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம வந்து நீதித்துறையை நீதிபதிகளினுடைய தீர்ப்புகளின் மீது எந்த விமர்சன கருத்தையும் முன்வைக்க கூடாது அது அதை நாம போகல ஆனால் இந்த நிலைப்பாடு என்பது நீதித்துறையில் உள்ளவர்களே நீத்த மூத்த நீதிபதிகளுமே இருக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி பொன்முடிக்கு ஒரு நீதி ஆங்கிற ஜெயலலிதாவுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட உடனே கார்ல போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு உடனே அந்த ஸ்டூல பாட்டி அங்க உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அப்படின்னு இவர் போய் விடுதலை வாங்கிட்டு வந்து அமைச்சராக உலா வருகிறார் அங்கங்கே போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லை அவ்வளேயுமே வந்து அமைச்சர் ஆகும் போது ஆளுநர் சொல்கிறாரே இல்லை நான் ஆமா ஆமா ஏன்னா வலிமையான குற்றச்சாட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சிறைக்கு போகிற ஒருத்தர் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி போனார்னா அப்போ நீதித்துறையின் மீதே நமக்கு ஒரு பலத்த சந்தேகம் எழுகிறது இந்த இது அப்படிங்கிறது தான் இப்போ எதார்த்தம் நீதித்துறை மட்டுமல்ல பல விசாரணை அமைப்புகளின் மீதுமே ஐடி அமலாக்கத்துறை சிபிஐ இது எல்லாத்திலுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழக்கூடிய அளவில் இருக்குது இதனுடைய நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து வருகிறதோ தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலை என்பது தன்னுடைய சுயத்தை இழந்து ஒரு பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதோ அப்படிங்கிறது